ஹாய் பீபர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் டிரைவிங்கு. ஸோ நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் டு சென்னை வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு விசிபிளும் இல்லாமல் முன்னாடி போகிற அந்த வண்டியோட லைட்ஸை வச்சு தான் ஓடிட்டுருக்கோம். நார்மலாக நீங்கள் நைட்டில் ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது வந்து ஒரு நமக்கு முன்னாடி போகிற வண்டியோட லைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த லைட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும். ஸோ அந்த வெளிச்சத்தை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஓட்டணும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டணும். மோஸ்ட்லி நைட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயம் தான். ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது நமக்கு அந்த ரோடோட விசிபிளே வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. அதே சேம் டைமில் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் சைடில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நிறைய பேர் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெஹிக்கிளில் ஐபிஎம் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ ஐபிஎம் ஏன் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக தெரியணுன்றதுனால. இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஐபிஎம் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, ஐபிஎம் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு டார்க்காக இருக்கும். ஸோ அகெயின் ஐபிஎம் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக தெரியும். ஸோ கொஞ்சம் வந்து அந்த வண்டியோட அந்த லைட்ஸ் வந்து நமக்கு நல்லாவே கிளியராக தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நைட்டில் நம்ம ட்ரைவ் பண்ணோம். மோஸ்ட்லி நைட்டில் ட்ரைவ் பண்ணுறது வந்து ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டில் ட்ரைவ் பண்ணுறது எந்த அளவுக்கு வந்து சேஃப்டி இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கோசமே வந்து ஜஸ்ட் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்ருக்கோம் திண்டிவனம் டு சென்னைக்கு. ஸோ இந்த டைமில் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணிக்கணும். அதேமாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டணும். ஸோ வண்டியோட கண்டிஷன்ஸ்லாம் பார்த்து நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டணும். சடன் பிரேக் கிடைக்காத அளவுக்கு ஓட்டிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் சேஃபாக ஓட்ட முடியும். எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வண்டி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம லெஃப்ட் சைட்லேயே பேஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஏன்னா ரைட்டில் வந்து போக முடியாது. ரைட்டில் வந்து ஒரு வேன் வந்து ஸ்லோ டவுன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அகெயின் வந்து நம்ம ரைட் சைடில் மூவ் ஆகணும் அப்படின்னா, ஸோ பிஃபோர் தான் இண்டிகேட்டர் போட்டுக்கணும். இப்போ இண்டிகேட்டர் போட்டுட்டு ரைட் சைடு மறுபடியும் பார்த்துக்குறோம், எதுவும் தெரியல அப்படிங்கிறதுனால வண்டி எதுவும் வரல. ஸோ அதனால் வந்து ரைட்டில் மூவ் ஆகிட்டோம். ரைட்டில் மூவ் ஆகி அகெயின் போயிட்டுருக்கோம். ஸோ அகெயின் வந்து மூவ் ஆனதுக்கப்புறமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வரணும். ஏன்னா ஓவர் ஸ்பீட் வெஹிக்கிள் ஏதாவது வந்தது அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அலோவ் பண்ணோம். இப்போ தான் ஜஸ்ட் சொல்லிகிட்டு இருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து ஓவர் ஸ்பீடாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணியாச்சு, இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. ஸோ எப்போவுமே வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்லோ டவுன் பண்ணி போயிட்டே இருந்தோம் அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ஓவர் ஸ்பீடு ஓட்டக்கூடாது. ஸோ அரௌண்ட் ஒரு 120க்குள்ளே தான் ட்ரை பண்ணிக்கணும். 100-80 அந்த ரேஞ்சில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஸோ உங்களால் வந்து ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ அகெயின் வந்து கொஞ்சம் லைட்டாக ரைட்டில் மூவ் ஆகி அகெயின் லெஃப்ட்டுக்கு வரும். ஏன்னா அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க, கேப் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். எப்போவுமே வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போகிற அந்த வெஹிக்கிள்ஸோட அந்த மூமெண்ட்டை பார்த்து அதை பேலன்ஸ் பண்ணி தான் ஓட்டணும். ஏன்னா நைட் டைமோட மூமெண்ட்டு, ஸோ முன்னாடி போகிற வெஹிக்கிள் தான். ஸோ நிறைய பேர் வந்து நைட் டைமில் ஓட்டும்போது ஃபோன் பேசிட்டு தான் ஓட்டுவாங்க. ஸோ தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நைட்டில் ஓட்டும்போது ஃபோனில் பேசி ஓட்டும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மூவி பார்த்துட்டே வண்டி ஓட்டுறது, ஸோ அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க நைட் டைமில். ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க்கு. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நைட் டைமில் வந்து எப்பவுமே அலர்ட்டாக இருக்கணும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா எங்கேயாவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் போகலாம். ஸோ கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸு ஒரு 1 hour 2 hours ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும், அதுவும் எமர்ஜென்சி டைமில் மட்டும். ஸோ ரெகுலராக வந்து அந்த மாதிரி நைட்டில் ட்ராவல் பண்ணுறத வச்சுக்காதீங்க. எதோ எமர்ஜென்சி டைமில் வந்து நீங்கள் நைட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் போட்டு ஒரு போர்டு இருக்குது. ஸோ இந்த போர்டோட மீனிங் என்னென்னா கீப் கோயிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ரோடு வந்து ஃபுல்லாக கொஞ்சம் ஒய்டாக திரும்புது, கட்டு இங்கேருந்து திரும்பி போகிறதுனால ரைட் சைடில் வரும்போது நமக்கு விசிபிள் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு போக சொல்கிறாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு போர்டு இருக்குது. ஸோ லெஃப்ட்டு வந்து ஒரு பெரிய பெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இந்த இடத்துல வந்து அகெயின் என்ன சொல்கிறாங்கன்னா ரைட்டுக்கு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. நான் ரைட்டுக்கு வந்து நீங்கள் போகும்போது உங்களால் விசிபிளாக பார்க்க முடியும், ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம ரைட்டுக்கு மூவ் ஆகி ரைட் சைட்லேயே போயிட்டுருக்கோம். ஸோ பின்னாடி எதுவும் வெஹிக்கிள் இல்லை அப்படிங்கிறதுனால அரௌண்ட் ஒரு 100 ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். ரோடு கிராசிங் இருக்கும் ஆக்சுவலாக நைட் டைமில். ரோடு கிராசிங் இருக்கும்போது நீங்கள் வண்டியை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கணும். ஏன்னா ரோடு கிராசிங் இருக்கும்போது நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணி ஓட்டணும். அது ஸ்பீடில் ஓட்டினீங்க அப்படின்னா ஸோ வண்டி கண்ட்ரோல் இருக்காது. அதே சேம் டைமில் ரோடு கிராஸ் பண்ணுவாங்க பீப்புள்ஸு. நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறதுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான் முன்னாடி போகிற அந்த வெஹிக்கிளை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஓட்டணும். ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ அந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, அதாவது வந்து முன்னாடி போகிற வெஹிக்கிள். ஸோ அந்த வெஹிக்கிளை பார்த்தா நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ அந்த வெஹிக்கிளுக்கு வந்து இன்னும் டிமாண்டை படிக்கணும் அப்படின்னா பாருங்கள். ஸோ இப்போ டிமாண்டை படிக்கிறோம். அந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் வந்து பின்னாடி வந்து டிமாண்டை படிக்கும்போது ஒரு கிளாரிட்டி தெரியும். ஏன்னா சைடில் வரவங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த டிமாண்டை இப்போ யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி பாஸ் லைட்டு, ஸோ நம்ம ஓவர்டேக் பண்ணி போகிறோம் அப்படின்னா அவரை ஸ்டே பண்ண சொல்கிறதுக்கோசரம் அந்த லைட் அடிப்பாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
அதேமாரி நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஓட்டணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக போகாமல் நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. அதே சேம் டைம் ரைட் சைடு மிரர், லெஃப்ட் சைடு மிரர் வந்து நல்லாவே நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரேக் அடிக்கும்போது நீங்கள் வந்து சென்டர் மிரர் பார்க்கணும். ஸோ எந்த அளவுக்கு க்ளோஸ் பையில் இருக்காங்க மற்றவங்க அப்படிங்கிறத வந்து சென்டர் மிரரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒருத்தர் க்ளோஸ் பையில் வந்துட்டு இருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அவர் ஓவர்டேக் பண்ண போகிறாரு அப்படின்னா நீங்கள் லைட்டாக வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணிங்கன்னா அவர் வந்து ஓவர்டேக் பண்ணிப்பார். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேனேஜ் பண்ணி போய்க்கலாம். எஸ், அவர் ஓவர்டேக் பண்ணி போயிட்டார். ஸோ அங்கே வந்து கேப் இல்லை. ஸோ ஒரு கண்டெய்னர் வெஹிக்கிள் போயிட்டுருக்கு, நம்ம வண்டி போகிற அளவுக்கு கேப் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கேயே வந்து ஜஸ்ட்டு ஸ்லோ டவுன் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப க்ளோஸ் பை போனீங்க அப்படின்னா உங்களால் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, அதாவது வந்து ரைட் சைடில் வந்து ஒரு கண்டெய்னர் போயிட்டுருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் எவ்ரி ஒன் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஒரே கியரில் வந்து ஓட்டிக்கணும். ஸோ ஃபிஃப்த்து கியரில் போட்டுக்கணும். ஸோ ஃபிஃப்த்து கியரில் போட்டு அரௌண்ட் ஒரு 80-100 ஸ்பீட்லேயே நீங்கள் ஓட்டினீங்கன்னா வண்டியில் வந்து நல்லா மைலேஜ் கிடைக்கும். ஸோ 100க்கு மேலே நீங்கள் போகும்போது மைலேஜ் ட்ராப் ஆகும். ஸோ ட்ராப் ஆச்சுன்னா வந்து நல்ல மைலேஜ் கிடைக்காது, அதே சேம் டைமில் உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல்ஸும் இருக்காது. ஸோ நல்ல கண்ட்ரோலாக ஓட்டணும், சேஃபாக ஓட்டணும் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து 100க்குள்ளேயே ஓட்டிக்கோங்க, 80-100க்குள்ளேயே ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ அது சேஃபாக இருக்கும். எஸ், இப்போ பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் லெஃப்ட் ஜிக்ஜாக் பண்ணி போகிறது. ஸோ இந்த போர்டு பார்த்து தான் நம்ம ஓட்டணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அதே சேம் டைம் வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறது, பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறதுலாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பெண்டில் ஸோ யாராவது ஓவர்டேக்கிங் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வண்டியை லைட்டாக ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்பீடாக போனீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து கேப் இருக்காது, நமக்கும் கேப் இருக்காது. ஸோ இந்த வெஹிக்கிளை பார்த்து ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஓட்டுங்க. ஸோ ரெகுலராக நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் பாருங்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கோவன் சப்ஸ்கிரைப் சென்னை கார் ட்ரைனர்ஸ், கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ யூஸ், பாய் பாய்.